ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேட்ஸ் அண்ட் நெட்ஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு, அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் 1.5 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அன்சால்டட் பட்டர். இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் இது எல்லாத்துலேயும் நம்ம 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்துட்டு நம்ம இந்த கடாயில் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெட்ஸ் வந்துட்டு பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த நெட்ஸ்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயிலே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 150 கிராம் வந்து டேட்ஸ் வந்துட்டு நான் இதை மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்துட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்துட்டு இந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேட்ஸ் வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஒரு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த நட்ஸ் வந்துட்டு இந்த டேட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்ஸும் நட்ஸும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுது. நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை வந்துட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ரவைக்கு பதிலாக கூட கசகசா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ டேட்ஸ் அண்ட் நட்ஸை வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கவுண்டர் டேப்பில் ஒரு நைலன் போட்டிருக்கோங்க, அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஆற வச்சுருந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அதில் போட்டுக்கலாம். நைலன் போட்டிங்கன்னா அது வந்துட்டு நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் நைலன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இந்த 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி விடணும். அதை கொஞ்சம் நீல ஷேப்பில் நம்ம இதை கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த நைலான் பேப்பராலேயே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி ரோல் பண்ணதும் இந்த மாதிரி கையால் வந்துட்டு நல்லா டைட் பண்ணி உருட்டி விடணும். இப்போ இது மாதிரி வந்து உருட்டி முடித்ததும் நெட்ஸ் அண்ட் டேட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரோல் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த நைலான் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ரோலுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் ரவை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரோலை வந்துட்டு நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்துடலாம். நல்லா இதை ஒட்டுற மாதிரி நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லாவே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரோலுக்கு மேலே இந்த ரவையும் பிஸ்தாவும் வந்துட்டு நல்லாவே இதுக்கு மேலே ஒட்டி வந்திருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு பாயில் பேப்பர் எடுத்துக்கலாம். பாயில் பேப்பரில் இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 சைடும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டைட் பண்ணி முடித்ததும் ஒரு 1.5 ஹவர் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 1.5 ஹவர் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த நெட்ஸ் அண்ட் டேட்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.